நோவா டேட் ஆப் மூலியமா ஒரு பையன் கூட டேட்டுக்கு போறான். அவளோட ஃப்ரெண்ட் மோலி நோவா டென்ஷனா இருப்பான்னு அவளுக்கு கால் பண்ணி அவளை கூல் டவுன் பண்றான். அவங்க ரெண்டு பேரும் டின்னர் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. ஆனா அந்த பையன் விடாம பேசிக்கிட்டே இருக்கான். அவனோட பிஹேவியரும் இவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க டின்னரை சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நோவா அந்த பையன்கிட்ட நமக்கு சுத்தமா செட்டே ஆகாதுன்னு சொல்லிடுறான். அதுக்கு அந்த பையன் நோவாவை அசிங்க அசிங்கமா திட்டிட்டு போயிடுறான். இந்த இன்சிடென்ட்ல நோவா பயங்கரமா பாதிக்கப்படுறான். அதை மறக்க அவ ஃப்ரெண்டு மோலி கூட ஜிம்முக்கு போய் அங்க இருக்கிற பாக்ஸிங் க்ளவுஸ் மேல அவளோட மொத்த கோவத்தையும் காட்டுறான். அடுத்த நாள் ஈவினிங் நோவா அவளோட ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறா. ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை. சரி, காய்கறிகள் வாங்கிட்டு வரலான்ட்டு பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறான். அவள் அங்கே காய்கறியை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் அவகிட்ட இன்ட்ரோ ஆகுறான். அவன் பேர் தான் ஸ்டீவ். அவன் நோவா கிட்ட, நான் எப்பவுமே இப்படி தான், நான் எங்கன்னா வெளியில் வந்தால் ரேண்டமாக தெரியாதவங்க கிட்ட பேசுவேன், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறான். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்க ஸ்டீவ் நோவாவோட நம்பரை கேட்குறான். நோவாவும் கொஞ்சம் யோசிச்சு அவளோட நம்பரை கொடுத்துட்றான். நோவா நடந்தது எல்லாத்தையும் மோலி கிட்ட சொல்றான். அவ ஸ்டீவை பிடிச்சிருக்குன்னு சொல்றான். ஆனா இன்னும் எனக்கு அவன்கிட்ட இருந்து டெக்ஸ்டே வரலன்னு ஃபீல் பண்றான். மோலி அதுக்கு எமோஷன் ஆகாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்றான். நோவா வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது அவளுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது ஸ்டீவ் கிட்ட இருந்து. அவ அதை பார்த்ததும் சந்தோஷமா ஸ்டீவ் கூட டேட்டுக்கு போறான். அவங்க ரெண்டு பேரும் அவங்கள பத்தி இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. டீ சொல்றான் அவன் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன். நோவா அவ பக்கத்துல இருக்கிற ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றேன்னு சொல்றான். எனக்கு அப்பா கிடையாது, அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியாதுன்னு சொல்றான். டீவும் எனக்கும் அப்பா அம்மா கிடையாதுன்னு சொல்றான். இந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கோம், நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்ட்டு வெயிட்டரை கூப்பிட்டு ரெண்டு பேரும் சரக்கு ஆர்டர் பண்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அந்த டேட்டை சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. டின்னர் முடிச்சுட்டு ஸ்டீவ் நோவா கிட்ட, நீ தனியாக தானே இருக்க, எங்கள் வீட்டுக்கு வாயன்னு இன்வைட் பண்ணுறான். அவளும் சரின்னு அவன் வீட்டுக்கு போகிறான். அன்னைக்கு நைட் ஸ்டீவோட வீட்டிலேயே தங்கிடுறா. காலையில் நோவா ஸ்டீவை ஃபோட்டோ எடுத்து அதை மாலிக்கு சென்ட் பண்ணிடுறான். மாலி கால் பண்ணி நீ சேஃபாக தானே இருக்கன்னு கேட்குறான். அதுக்கு நோவா நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன்னு சொல்கிறான். நோவா மாலிக்கிட்ட உனக்கு பால் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறான். அதுக்கு மாலியும் ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு, அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்றா. நோவா சொல்றா, நேத்து ஈவினிங் நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம், அங்க அவன் பார் அட்டெண்டரா இருந்தான், அதான் உன்கிட்ட சொன்னேன்னு சொல்றா. மாலியும் சரி நீ பத்திரமா இரு, எதுனாலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டீவ் நோவா கிட்ட வெளியே போலாமான்னு கேக்குறான். அதுக்கு நோவாவும் சரி போலாம், ஆனா எங்க போலான்னு கேக்குறான். ஸ்டீவ் அது சர்ப்ரைஸ், நாம இன்னைக்கு ஈவினிங் கிளம்புறோம்னு சொல்றான். ஈவினிங் ரெண்டு பேரும் கிளம்பும் போது ஸ்டீவ் சொல்கிறான், நம்ம போகிற இடம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, நம்ம என்னோட இன்னொரு வீட்டுக்கு போய் தங்கிட்டு நாளைக்கு மார்னிங் சீக்கிரமாக கிளம்பிடலான்னு சொல்கிறான். நோவாவும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு மாலிக்கு டெக்ஸ்ட்டில் அவள் போகிற இடத்த சொல்லிடுறான். ஸ்டீவோட லக்ஸுரி வீட்டுக்கு போனதும் அவன் காக்டெயிலை நோவாவுக்கு தரான். அவளும் ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கும்போது நோவா கொஞ்சம் கொஞ்சமாக அன்கான்ஷியஸ் ஆகி அவள் கீழே விழுந்துடுறான். அவள் எழுந்ததும் ஸ்டீவ் நல்லா தூங்கினியான்னு கேட்குறான். அதுக்கு அவ செம்ம தூக்கம், என்ன ஆச்சுன்னு கேட்குறான். ஸ்டீவ் சொல்கிறான், நீ குடித்த காக்டெயிலில் நான் கொஞ்சம் ட்ரக்ஸு கலந்து கொடுத்துட்டேன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் அவள் சிரிச்சுக்கிட்டே அவளோட கையை பார்க்குறான். அவளோட கையை இரும்பு செயினால் கட்டி வச்சிருக்கான். நோவா பதட்டத்தில் அழுகிறான். எங்கே ஸ்டீவ் அவளை டார்ச்சர் பண்ணி ரேப் பண்ணி கொல்லுவானோன்னு ஸ்டீவ் நோவா கிட்ட பேச போகிறப்போ அவ அலறிக்கிட்டு ஓரத்துக்கு போகிறான். நீ என்னை ரேப் பண்ணி டார்ச்சர் பண்ண போறியான்னு கேட்குறான். அப்பதான் ஸ்டீவ் சொல்றான், நான் ஒரு ஹியூமன் புட்சர், பணக்காரங்க மனுஷங்க கறிக்கு பயங்கரமா செலவு பண்ணுவாங்க, இது ஒரு பிஸ்னஸ், அதனால உன்னை நான் கொல்ல மாட்டேன், ரேப் பண்ண மாட்டேன், நீ ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருந்தாதான் என்னால் மனுஷங்க கறியை ஃப்ரெஷ்ஷாக தர முடியும். அவளை அந்த சின்ன ரூமில் பூட்டிகிட்டு போயிடுறான். ஸ்டீவ் நோவா ஃபோன்லேருந்து மாலிக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். நாங்கள் ரெண்டு பேரும் காட்டேஜ் குரூப்பில் இருக்கோம், ஆனால் இங்கே சிக்னல் கிடைக்கிறது கஷ்டம், அதனால் சிக்னல் கிடைச்சதோ நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அனுப்புகிறான். நோவா அந்த சின்ன ரூமில் என்னை காப்பாற்றுங்கன்னு கதறா. அப்போது இன்னொரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது, நீ கத்துறது வேஸ்ட்டுன்னு சொல்கிறா. நோவா அந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறா. அதுக்கு அந்த இன்னொரு பொண்ணு சொல்கிறா, எனக்கு உன்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்கோம், என் பேர் பென்னின்னு சொல்கிறா. நான் பக்கத்து டவுனுக்கு வந்தேன், அப்போ தான் ஸ்டீவை மீட் பண்ணேன், அவன் என்ன காதலிக்கிறேன்னு சொன்னான், நானும் அதை நம்புனேன், இப்போ இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன், இது நம்ம தப்பு இல்லை, என்னோட சதைகளையும் மற்ற உறுப்புகளையும் ஸ்டீவ் ஆப்ரேட் பண்ணி வெளில எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எல்லாரும் அதை சாப்பிட்றாங்க. உனக்கு பக்கத்து ரூமில் மெலிசான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் இப்போல்லாம் பேசுகிறதே இல்லை, அவள் மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான்.
மெலிசா நீ இருக்கியான்னு கேட்குறா. ஆனால் அவன் அவளுக்கு பதில் சொல்லாமல் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். மோலிக்கு நோவா கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் வருது. ஆனா நோவா அந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் அனுப்ப மாட்டான். அதனால அவளுக்கு டவுட் வந்து கால் பண்ண சொல்றான். ஆனா அவளுக்கு காலே வரல. ஸ்டீவ் ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி ஒரு காலை வெளியில எடுக்கிறான். அது மெல்லிசாவோட கால். அவன் அந்த கால்ல இருந்த சதைய வெட்டி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி தனித்தனி பார்சலா மேக் பண்றான். அந்த பார்சலை ஒவ்வொரு டப்பாலையும் போட்டு காசு கொடுத்தவங்களுக்கு சென்ட் பண்ணிடுறான். ஸ்டீவ் நோவாக்கு சாப்பாடு கொண்டு போறான். ஆனா அவ சாப்பிடல. அவ நான் குளிக்கணும்னு சொல்றான். அவனும் சரி, ஆனா நீ எந்த தப்பான முடிவும் எடுக்க கூடாது, நல்ல பொண்ணா கூட வரணும்னு சொல்றான். அவளும் சரின்னு சொல்றா. அவங்க அந்த ரூமை விட்டு வெளியில போய் கொஞ்ச தூரம் நடந்து போகும்போது நோவா அவன்கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா ஸ்டீவ் அவளை பிடிச்சிடுறான். அவ மயக்கத்துல இருந்து எழுந்துருச்சு, என்னால நகரவே முடியலன்னு சொல்றான். அதுக்கு ஸ்டீவ் சொல்றான், நான் உனக்கு எபிடூரல் கொடுத்துருக்கேன், உனக்கு இப்போ எந்த உணர்ச்சியுமே இருக்காது, நான் உன்னோட பேக்கை இப்போ கட் பண்ணிட்டு எடுத்துட்டு இருக்கேன், நான் உன் மேல வச்சிருந்த ட்ரஸ்ட்டை நீ உடைச்சிட்ட. நோவா அதை கேட்டுட்டு அழுகிறதுனால, ஸ்டீவ் எல்லாம் சரியாயிடும், நான் ஒரு டாக்டர், உனக்கு நான் வலியே இல்லாமல் பார்த்துக்கிறேன்னு அவளோட பேக் ஃப்ளஷை கட் பண்ணி தனியாக எடுத்துடுறான். நோவா மாலிக்கிட்ட டேட் போகிறப்போ பாலை பார்த்தன்னு சொல்லியிருந்தான். அது அவளுக்கு ஞாபகம் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பாலை பார்க்க போகிறான். அவன் நடந்ததை பால்கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்குறான். அதுக்கு அவன் நீ போலீஸ்கிட்ட போக வேண்டியதானு கேட்குறான். மாலி அதுக்கு எனக்கு இன்னும் கன்ஃபார்மாக எதுவுமே தெரியாது, நான் ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் போலீஸ்கிட்ட போகணும்னு சொல்கிறான். அன்னைக்கு ஸ்டீவ் ஸ்வைப் பண்ண கார்டிலிருந்து அவனோட நேமையும் அட்ரஸையும் வாங்கிடுறான். மோலி அந்த இன்ஃபர்மேஷனை செக் பண்ணுறப்போ ஸ்டீவுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு தெரிய வருது. மோலி நேராக ஸ்டீவ் வீட்டுக்கு போகிறா. அவனோட வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாலுக்கு அவளோட லொக்கேஷனையும் ஒரு டெக்ஸ்ட்டும் சென்ட் பண்ணுறான். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு பேக்கப்பாக வான்னு சொல்கிறான். அவங்க வீட்டு வாசலுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறா. ஸ்டீவோட ஒய்ஃப் கதவை திறக்கிறாங்க. மோலி அவங்க கிட்ட, என் ஃப்ரெண்டை காணோம், உங்க ஹஸ்பண்டுக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்றான். ஸ்டீவோட ஒய்ஃபும் உள்ள கூப்பிட்டு வச்சு, ஏதாவது சந்தேகமா இருந்தா நீங்க ஏன் போலீஸ்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே ஸ்டீவ் அவங்க வீட்டுக்கு வந்துடுறான். அவன் வந்ததும் என்னாச்சு, யார் இவங்கன்னு சொல்லி அவன் ஒய்ஃப் கிட்ட கேட்கறான். அதுக்கு மோலி ஸ்டீவ் கிட்ட, என் ஃப்ரெண்டு நோவாவை காணும், நீங்க அவளை பாத்தீங்களான்னு கேட்கறான். அதுக்கு ஸ்டீவ் சொல்றான், எனக்கு நோவான்னு யாரையுமே தெரியாது, நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். அவளும் சந்தேகத்தோடயே போறான். ஆனா போகும்போது நோவா மொபைலுக்கு கால் பண்றா. நோவாவோட ரிங்டோன் மாலிக்கு கேக்குது. அது ஸ்டீவ் கிட்ட இருந்து வருது. ஸ்டீவ், நீதான் மாலியான்னு கேக்குறான். மாலி பின்னாடியில இருந்து ஸ்டீவோட ஒய்ஃப் தலையிலேயே அடிச்சு அவளை மைக் அடிச்சு வச்சிடறாங்க. பால் மாலிக்கு சென்ட் பண்ற மெசேஜோ அன்டெலிவர் ஆயிடுது. ஸ்டீவ் நோவாக்கு சாப்பாடு கொண்டு போறான். அப்போ நோவா சொல்றா, அது எப்படி இருக்கும், நான் டேஸ்ட் பண்ணலாமான்னு கேக்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், சரி உனக்காக நான் சமைச்சு தரேன், நாளைக்கு நைட்டு நீ டின்னருக்கு ரெடி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அடுத்த நாள் நைட் அவன் சொன்ன மாதிரியே நோவாவை மனுஷக்கறிக்கு சாப்பிட கூப்பிடுறான். நோவா முத தடவையாக மனுஷக்கறியை சாப்பிட்றான். ஸ்டீவ் சொல்கிறான், நீ சாப்பிட்ற சாப்பாட்டோட விலை $30,000. அதுக்கு அவ சொல்றா, அவ்வளோ காசாக கொடுத்து சாப்பிட்றாங்கன்னு. ஸ்டீவ் சொல்கிறான், ஆமாம், அதனால தான் இந்த பிஸ்னஸ் ரொம்ப டிமாண்டாக இருக்குது, இவன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா நமக்கு இன்னும் ஃப்ளஷ் கிடச்சிருக்கோன்னு சொல்கிறான். அவங்க டின்னரை முடிச்சுட்டு நோவாவை பழையபடி அவன் ரூம்லேயே விட்டுட்டு பக்கத்து ரூமில் வச்சிருந்த அவளோட ஃப்ரெண்டு மாலியை கூட்டிகிட்டு போகிறான். அடுத்த நாள் ஸ்டீவ் நோவாவை டின்னருக்கு இன்வைட் பண்ணுறான். அவளுக்கு ஒரு அழகான ட்ரெஸ்ஸை கொடுத்து, நீ இதை போட்டுட்டு ரெடி ஆகுன்னு சொல்கிறான். அவளும் சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு ரெண்டு பேரும் ரெடி ஆகுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் டின்னரை சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. நோவா சொல்கிறா, இது என்னோட கறியானு. அதுக்கு ஸ்டீவ் சொல்கிறான், இல்லை இது உன்னோடது கிடையாது, இது மெல்லிசாவோடதுன்னு சொல்கிறான். நோவா சொல்கிறா, உனக்கு எப்படி இவங்களோட பேர்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன்ட்டு. அப்போது ஸ்டீவ் ஒரு பெரிய டிராயிங் ஃப்ரேமை ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ளே அவன் கொன்னவங்களோட ஃபோட்டோஸும் திங்ஸும் இருக்குது. நோவா அவங்க எல்லாரையும் பார்க்குறான். அப்போ தான் ஸ்டீவ் மெல்லிசாவோட ஃபோட்டோவை காட்டுறான். அவள் எப்பயுமே பக்கத்து ரூமில் இருக்கிற பெண்ணிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பா. அவளோட ஃபோட்டோவும் அங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறான். நோவா, என்னோட பொருள்லாம் எங்கே இருக்குன்னு கேட்குறா. அதுக்கு ஸ்டீவ் சொல்கிறான், அது என்கிட்ட தான் இருக்குன்னு. அவங்க ரெண்டு பேரும் டின்னரை சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஸ்டீவுக்கு நோவா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வருது. அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகி பெட்ரூம்க்கு போகிறாங்க. நோவா ஸ்டீவுக்கு சந்தோஷம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனோட அந்த இடத்தையே கடிச்சு துப்பிடுறான். பக்கத்தில் இருந்த பேஸ்டையும் அவன் கண்ணிலேயே தடவி
அனுப்பி விட்டுறா. அவ வேகமா பக்கத்து ரூம் சாவியையும் இரும்பு செயின் சாவியையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்புறான். ஆனா ஸ்டீவ் இந்த பக்கம் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். நோவா மாலியையும் பென்னியையும் காப்பாத்தி கூட்டிட்டு வரா. ஆனா ஸ்டீவ் அவங்க இருக்கிறத கண்டுபிடிச்சு அவங்கள அடிக்கிறான். அவங்க மூணு பேரும் கையில கிடைக்கிறத வச்சு ஸ்டீவை பயங்கரமா அடிக்கிறாங்க. ஸ்டீவும் சும்மா இல்லாம கையில கிடைக்கிறத எடுத்து அவங்கள தாக்குறான். அவன் நோவாவை கொல்ல போறப்போ பென்னி கத்தி எடுத்து ஸ்டீவோட தொடையிலேயே சொருகிடுறான். ஸ்டீவும் குத்துனா கத்தியை எடுத்து பென்னியை கொல்ல வரப்போ நோவா அதை தடுத்துடுறான். பக்கத்துல இருக்கிற டேபிள்ல நோவாவை தள்ளி கொல்ல வரப்போ மாலி அவளோட ஹீல்ஸை வச்சு ஸ்டீவோட மூஞ்சிலேயே எட்டு ஒன்று விடுறான். அவன் மயக்கம் போட்டு சோஃபாலேயே விழுந்துடுறான். அவங்க மூணு பேரும் அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு வெளியில போயிடுறாங்க. பாலும் மாலியோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணி அவர் இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்துடுறான். இவங்க மூணு பேரும் காடு மாதிரி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஸ்டீவ் கன்னு எடுத்துக்கிட்டு ரத்த வெள்ளத்துல அவங்கள பழி வாங்க வரான். நான் அவங்க மூணு பேரையும் கொல்லாம விட மாட்டேன்னு கத்திக்கிட்டே வரான். அவன் அவங்கள தேடி காட்டு பக்கம் வரான். அவன் மாலி பக்கத்துல போனதும் மாலி அவன் கீழே தள்ளிடுறான். அவன் கீழே விழுந்ததும் அவங்கிட்ட இருந்து கன்னை எடுத்துட்டு அவங்க மூணு பேரும் அவனை சம் அடி அடிக்கிறாங்க. கடைசியா நோவா அவனோட கன்னை எடுத்து அவன் மூஞ்சிக்கு நேரா பாயிண்ட் பண்ணி ஒரு வாட்டி என்னை பார்த்து சிரின்னு சொல்றான். அவன் சிரிச்சதும் அவன் நெத்திலேயே சுட்டுறான். ஸ்டீவை தேடி அவன் ஒய்ஃபும் வந்துடுறான். நோவா ஃபோனில் சிக்னல் வரலன்ட்டு தனியா போறப்போ ஸ்டீவோட ஒய்ஃப் நோவாவை பார்த்துடுறான். நோவா அவளை பார்த்ததும் அவன் சொல்றான், நல்ல வேலை நீங்க அவன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க, நான் உங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவ கழுத்து நறுக்கிறான். நோவா அவ கையில இருந்த சாவியை வச்சு அவளோட கழுத்துலயே குத்திடுறான். அவ நோவாவோட கழுத்தை பிடிச்சி நசுக்கிட்டு இருக்கும் போது மாலி அவ பின்னாடியே வந்து பெரிய கட்டையை வச்சு அவ மண்டையிலே அடிச்சு கொண்டுடுறான். கடைசியா அவங்க மூணு பேரும் அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க பால் கூட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.